புண்ணிய தலம் பெனுகொண்டா. பெனுகொண்டா விஜயநகர சாம்ராஜ்யத்தின் இரண்டாம் தலைநகராக விளங்கிய பெனுகொண்டா மன்னன் கிருஷ்ணதேவராயன் வருடத்தில் 9 மாதங்கள் ஹம்பியிலும் 3 மாதங்கள் பெனுகொண்டாவிலும் இருந்து அரசாட்சி புரிந்த பெனுகொண்டா பெங்களூரிலிருந்து 135 கிலோமீட்டர் தூரத்தில் தர்மாவரம் செல்லும் பாதையில் பெனுகொண்டா அமைந்துள்ளது. புட்டபர்த்தி, ஹிந்துப்பூர் போன்றவையெல்லாம் பெனுகொண்டாவிற்கு அருகில் உள்ளவை. கனகிரி என்பது பெனுகொண்டாவின் பெயர். கன என்றால் பெரிய, கிரி என்றால் மலை. பெத்தகொண்டா என்பதுதான் பெனுகொண்டா என அழைக்கப்படுகிறது. பெத்த என்றால் பெரிய, கொண்டா என்றால் மலை, அதாவது பெரிய மலை என்பது பெனுகொண்டாவின் பொருள். பெனு என்பதற்கு ஒன்றோடொன்று இணைந்தது என்றும் பொருள் உண்டு. ஒரு மலையோடு இன்னொரு மலை என்று தொடர்ச்சியாய் இருப்பதனாலும் இவ்வூருக்கு பெனுகொண்டா என்று பெயர் வந்ததாயும் கூறுவர். கனகிரி, கனகிரி, காத்ரி அல்லது கதிரி என முக்கோணமாய் 3 நரசிம்மசுவாமி தலங்கள். கனகிரி பெனுகொண்டா பெனுகொண்டாவிலிருந்து 120 கிலோமீட்டரில் தும்கூர், தும்கூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் தேவராஜ துர்கா கனகிரி, பெனுகொண்டாவிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் காத்ரி என 3 இடங்களில் இப்பகுதியில் ஸ்ரீ நரசிம்மர் பிரசித்தம். பெனுகொண்டா மலை மீது ஸ்ரீ நரசிம்மசுவாமி கோயிலும் புஷ்கரணியும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் மிகவும் ரம்யமாய் இருந்த பகுதிகள். கீழே அரண்மனையிலிருந்து மேலே செல்ல உட்புறமாகவே ஒரு பாதை இருந்ததாம். மலை மீது வெளிப்புறமாக செல்ல 3 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும். பெனுகொண்டாவை சுற்றி சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அற்புதமான கோட்டை. அதற்கு 4 பக்கங்களிலும் முகத்வாரம். இன்றும் பெனுகொண்டா சென்றால் கிருஷ்ணதேவராயர் காலத்து கோட்டை கொத்தளங்களையும் முகப்புகளையும் காணலாம். அப்படி ஒரு முகப்பு தான் முன்பக்கத்தில் உள்ள சித்திரம். வெயில் காலங்களில் மலை மீது சிலுசிலுவென இருக்குமாம். அதனால்தான் அந்த 3 மாதங்களும் இங்கிருந்தே ராஜ பரிபாலனம் செய்திருக்கிறார் கிருஷ்ணதேவராயர். பெனுகொண்டா சரித்திர பிரசித்தி பெற்றது மட்டுமல்லாது மகான்களின் சஞ்சாரத்தால் சரித்திரம் படைத்து நிற்பதும் கூட. சமகாலத்தில் 3 மத மகான்கள் கோலோச்சிய பகுதி இப்பூமி. இப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு அடி மண்ணும் புனிதம் வாய்ந்தது. பெனுகொண்டாவில் பெனுகொண்டாவின் புனிதத்தை பூர்ணமாய் உணர்ந்திருந்ததால் ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் போதும் என் உள்ளம் பதை பதைத்த பதைப்பு இருக்கிறதே, அதை எழுதிடவா முடியும்? ஏன் அந்த பதை பதைப்பு என்பதை மட்டும் பின்னர் எழுதுகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வருடத்தில் 3 மாதங்கள் என்பது போக ஒருமுறை வருடம் முழுவதும் பெனுகொண்டாவில் இருக்கும்படியும் ஆயிற்று. அதற்கான மெய் சிலிர்க்கும் காரணங்களையும் பின்னர் எழுதுகிறேன். ஸ்ரீ வியாசராஜருக்கு பின் 3வது பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர், ஸ்ரீ வியாசராஜரின் வித்யா குருவான ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜருக்கு பின் 5வது பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ உத்தண்ட ராமச்சந்திர தீர்த்தர் மற்றும் மனம் பூண்டி ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தரின் சிஷ்யரான ஸ்ரீ வேதவியாச தீர்த்தர் என 3 ஸ்ரீமடத்து யதிகளும் சமகாலத்தில் பெனுகொண்டாவில் இருந்ததோடு மூவரின் மூல பிருந்தாவனங்களும் பெனுகொண்டாவில் இருப்பது சிறப்பானதாகும். பிரம்மதேவர் யாகம் செய்த இந்த பெனுகொண்டாவில் இந்த 3 யதிகளும் வாதம் செய்து பல பல உண்மைகளை நெறிமுறைகளை மக்களுக்கு போதித்து வந்தனர். சில சமயம் மலை மீதிருந்த புஷ்கரணியில் நீராடி ஸ்ரீ நரசிம்மரை தரிசித்து இம்மூவரும் ஒன்றாய் வருவதுண்டு. ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ ஸ்ரீமடத்து பரம்பரையில் வந்த ஸ்ரீ உத்தண்ட ராமச்சந்திர தீர்த்தரின் பிருந்தாவனம் பெங்களூர் செல்லும் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் ஊரிலிருந்து 2-3 கிலோமீட்டர் தள்ளி 16 ஏக்கர் நிலப்பரப்பில் மாமரங்கள் ஓங்கி வளர்ந்திருக்கும் மாமரக்காட்டில் இயற்கை எழிலோடு அமைந்திருக்கும் பாங்கு அனைவரையும் வசீகரிக்க வல்லது. ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தருக்கு உத்தண்ட ராமச்சந்திர தீர்த்தர் என்கின்ற பெயர் வந்ததற்கும் ஒரு காரணம் இருந்தது. தற்போது ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரின் பிருந்தாவனம் உள்ள பகுதி மற்றும் மலையடிவாரங்கள் எல்லாம் அடர்ந்த காணகம் போல் அப்போது இருந்தது. பூஜை செய்கையில் பூத பிரேத பிசாசுகளின் தொல்லையும் நிறைய இருந்ததாம். அதனால் தண்டத்தை மந்திரித்து வைத்து ராமச்சந்திர தீர்த்தர் பூஜை செய்வார். அப்போது எந்தவித இடையூறும் இருக்காது. இவ்வாறு தண்டத்தால் தீமையை தடுத்ததனால் உத்தண்ட ராமச்சந்திர தீர்த்தர் என அழைக்கப்படுகிறார்.
ஸ்ரீ உத்தண்ட ராமச்சந்திர தீர்த்தர் பிருந்தாவனம் உள்ள மாமரத்தோப்பில் பிருந்தாவனத்திற்கு எதிராக சாலையிலிருந்து பார்த்தால் தெரியும் வண்ணம் 35 அடி உயரம் உள்ள இடத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை ஸ்ரீ ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்த ஸ்ரீபாதங்கள் 2006 பிரதிஷ்டை செய்திருக்கிறார். மலை மீதுதான் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி இருப்பதாக கண்டோம் அல்லவா, இங்கே ஏன் இன்னொன்று? ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கீழிருந்து மேலே செல்ல சுரங்க பாதை இருந்தது. மக்கள் செல்ல வெளிப்புறத்தில் பாதை இருந்தது. விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்களின் காலத்திற்கு பின்னர் அந்த நிலை மாறியது. வெளிப்புறமாக மட்டும் மக்கள் மலை மீது ஏறி சென்று வந்தனர். பின்னர் 1970-80 ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலயத்திற்கு செல்வதும் படிப்படியாக குறைந்தது. 85 சுவாமி விக்கிரகம் கழுவு போவதும் கண்டுபிடிப்பதுமாக இருந்தது. அதனால் அந்த விக்கிரகத்தை ஊருக்குள் கொணர்ந்து ஒரு ஆலயத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். புனர் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் உள்ளனர். இதுவன்றி பெனுகொண்டா ஊருக்குள் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ மடத்திலிருந்து ஸ்ரீ உத்தண்ட ராமச்சந்திர தீர்த்தர் பிருந்தாவனத்திற்கு செல்லும் போதெல்லாம் ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்த ஓரிடத்தை கடக்கும் போது, இந்த இடம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலயம் இருந்த இடம், இப்போது வேற்று மதத்தவரின் வழிபாட்டு தலமாய் உள்ளதே என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அப்போது ஒருமுறை ஸ்ரீ சுவாமிகளுக்கு கனவு வந்ததாம். ஸ்ரீ நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ பிராணதேவரை பிரதிஷ்டை செய் என்று கனவு வந்ததால் உடனே காரியத்தில் இறங்கி 25 கட்டிடம் கட்டி 35 உயரம் ஏறுவதற்கு படி கட்டி பிரதிஷ்டையாகியது. உத்தண்ட ராமச்சந்திர தீர்த்தரை போல இன்னொரு பிருந்தாவனமான ஸ்ரீ வேதவியாச தீர்த்தரின் மூல பிருந்தாவனம் பெனுகொண்டாவில் இருந்து 3 தூரத்தில் ஊருக்கு வெளியே மிக பரந்த வெளியில் கோசாலை, திருக்குளம், தோட்டம் என கம்பீரமாக இருக்கிறது. ஸ்ரீ வேதவியாச தீர்த்தரின் பிருந்தாவன கர்ப்பகிரகம் நன்கு உயரமாய் சிற்பக்கலையோடு கூடிய தூண்களுடன் பிரகாரத்தை வலம் வருகையில் பிரமிப்பை ஏற்படுத்தும் வண்ணம் உள்ளது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களை ஆங்கிலத்தில் மிகவும் ஸ்ரத்தையோடு மொழிபெயர்க்கும் ஸ்ரீ கே லக்ஷ்மண் அவர்கள் அதற்காக நான் தரும் சன்மான தொகையை எப்போதும் ஏற்பதில்லை. ஒரு மகத்தான சேவையாக இதை அவரும் அவரது துணைவியாரும் உடனிருந்து செய்து வருகிறார்கள். சில பாகங்களுக்காக தருவது எனது கடமை என்று தந்தாலும் அதை ஏதேனும் ஸ்ரீமடங்களுக்கு தந்துவிடுவார். அவ்வாறு ஒரு பாகத்திற்காக தந்ததை ஸ்ரீ கே லக்ஷ்மண் தம்பதியினர் இந்த வேதவியாச தீர்த்த பிருந்தாவன கோசாலைக்காக காணிக்கையாக்கினர். நேரில் சென்று பார்த்தபோது அவர்களது கைங்கரியத்தை எண்ணி மனம் கசிந்தேன். பெனுகொண்டாவில் உள்ள இன்னொரு மூல பிருந்தாவனம் ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தருடையது. இந்த பிருந்தாவனமும் ஊருக்கு வெளியே ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டி அமைந்துள்ளது. இவரை பற்றிய மகத்தான மகிமை தனி அத்தியாயத்தில். நம்ப முடியாத அதிசயம் என்பார்களே, அதை போன்றது அது. ஆனால் நடந்ததென்னவோ நிஜம். கிபி 1594 பிருந்தாவனஸ்தரான ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருந்து அருள் பாலிப்பதற்கு பல உதாரணங்களை கூறலாம். 2000 நிகழ்ந்த ஒரு சிறு நிகழ்வை இங்கே கூறுகிறேன். பெனுகொண்டாவில் உள்ள 3 மூல பிருந்தாவனங்களுக்கு அருகிலும் குடியிருப்பு பகுதிகள் ஏதும் இல்லை. எல்லாமுமே ஊரிலிருந்து சற்று தள்ளியே உள்ளன. அவ்வகையில் அமைந்திருந்த ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தரின் பிருந்தாவனத்தை ஹிந்துப்பூரிலிருந்து தினமும் வந்து பூஜை செய்து வந்தார் ஒரு பூஜகர். ஒரு நாள் அவருக்கு காய்ச்சல் அதிகமாய் இருந்ததால் தன்னால் வர இயலாது என்று தெரிவித்ததும் ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த சேவா டிரஸ்டை சேர்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தியும் திரு ராகவேந்திர ராவும் வாகனத்தில் பிருந்தாவனத்திற்கு சென்றனர். இருவரும் குளித்து மடியாகி நந்தா தீபம் ஏற்றலாம் என தீப்பெட்டியை தேடிய போது அது கிடைக்கவில்லை. தீபம் ஏற்றாமல் எப்படி பூஜையை துவக்குவது என்று யோசித்தனர். மீண்டும் ஊருக்குள் சென்றுதான் தீப்பெட்டி எடுத்து வர வேண்டும். அக்கம் பக்கத்தில் வீடுகள் இருந்தால் கடை இருக்கும், அதுவும் இல்லை. ஊருக்குள் சென்று வந்தால் மீண்டும் குளித்து மடியாக வேண்டும். வேறு வழியில்லை என புறப்பட நினைத்த போது ஒரு 7-8 பையன், இந்தாருங்கள் தீப்பெட்டி, தீபம் ஏற்றுங்கள் என சொல்லி தூக்கி போட்ட போது, நீ எப்படி அப்பா இங்கே வந்தாய், யாருடன் வந்தாய் என்றெல்லாம் கேட்க தோன்றாமல் நந்தா தீபத்தை ஏற்றிவிட்டு, ரொம்ப நன்றியப்பா, தக்க சமயத்தில் நீ தீ கொடுத்தாய் என்றவாறு திரும்பிய போது அந்த சிறுவன் அங்கே இல்லை. பிருந்தாவனத்திலிருந்து சுற்றுமுற்றும் நாலா பக்கமும் பார்த்தபோது
கண்ணுக்கு எட்டிய தூரம் அந்த சிறுவன் இல்லை என்று ஆனதும் தமக்கு ஏற்பட்ட புல்லரிப்பை என்னிடம் விளக்கிய போது திரு கிருஷ்ணமூர்த்தி நீர் உகுத்தார். இதை போன்று தனித்தனி நபர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நிறைய உண்டென்றாலும் காலம் கடந்தும் இன்றும் சாட்சியாய் விளங்கும் நிகழ்வை அடுத்த அத்தியாயத்தில் காணும்போது உங்கள் நாடி நரம்புகள் கூட நிச்சயம் சிலிர்த்தெழும். ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ ஸ்ரீ வியாசராஜ ஸ்ரீ உத்ராதி மடத்தின் மூல பிருந்தாவனங்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே இருந்தாலும் ஸ்ரீமடங்கள் எல்லாம் ஊருக்குள்ளேயே மைய பகுதியில் உள்ளன. மடம் தெரு என்று தனி வீதியே உள்ளது. மேப்படி மூன்று மடங்களோடு ஸ்ரீ ராகவேந்திர மடம் ஸ்ரீ கிருஷ்ண மடம் போன்றவையெல்லாம் அருகருகே உள்ளன. பெனுகொண்டாவிற்கு பெங்களூரிலிருந்து 20:10 கிளம்பி 135 கிலோமீட்டர் என்பதால் 3 மணி நேரத்தில் நள்ளிரவை தாண்டி அதிகாலை 1 மணிக்கெல்லாம் வந்துவிட்டோம். பஸ் நிலையம் வெறிச்சோடி இருந்ததால் அடுத்த நிறுத்தத்தில் ஊருக்குள் இறங்கினோம். உறங்கிக் கொண்டிருந்த ஆட்டோ டிரைவரை தட்டி எழுப்பி ஸ்ரீ ராகவேந்திர மடம் தெரியுமா என்பதற்கு உறக்க கல்கத்திலேயே தலையாட்டி ஒட்டுமொத்த பெனுகொண்டா வீதிகளையும் அந்த இரவு நேரத்தில் சுற்றி காட்டி ஒரு வழியாக கண்டுபிடித்து போய் சேர்ந்து சிறிது நேரம் உறங்கினேன். இதற்கு முன்பு பெனுகொண்டா வழியாக சில சமயம் நான் பயணித்திருக்கிறேனே தவிர ஊருக்குள் சென்றதில்லை. ஸ்ரீ வியாசராஜர் ஓராண்டு காலம் ஒரே இடத்தில் தங்கிய பெனுகொண்டாவில் நாமும் சில நாட்கள் தங்க வேண்டும், அவர் புரிந்த அற்புதங்களை அணு அணுவாக தரிசிக்க வேண்டும் என்கின்ற நீண்ட கால பேராவல் இந்த 7-ஆம் பாகத்தில் எழுதுவதற்காக சென்றபோது நிறைவேறியது. ஆனால் நான் எதற்காக சென்றேனோ, எந்த நோக்கத்திற்காக சென்றேனோ அது ஒரு கட்டத்தில் நடக்காது என்கின்ற யதார்த்தத்தை நான் உணர்ந்து மனசுக்குள்ளே அழுது தீர்த்தேன். ஏனெனில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலிலே எதையும் மேலோட்டமாக கிடைத்த செய்திகள் இவ்வளவுதான் என்கின்ற ரீதியில் நான் எப்போதும் எழுதுவதில்லை. அதற்காக காத்திருப்பேன் அல்லது விடை கொடு என்று ஸ்ரீ ராகவேந்திரரிடம் போராடுவேன். அப்படி போராடிய நிகழ்வு அடுத்த அத்தியாயத்தில்.